இதிலே ஒரு அழகிய சூரா. அல்லாஹு தஆலா சில விஷயங்களை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தேட சொல்கிறான். அதிகாலையுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் படைத்தவற்றை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று அந்தி படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத, பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லாமல் அல்லாஹ்வு தஆலா வித்தியாசமாக சொல்கிறான். பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறனா என்ன? ஒருவர் பொறாமைப்பட்டால் ஆளை போட்டு வீட்டை உடைக்கலாம், அல்லது பணத்தை திருடலாம், அல்லது ஏதாவது கோர்ட் கேஸ் என்று உங்களை வித்தியாசமாக ஏதாவது செய்யலாம், அல்லது நீங்கள் இன்கம் டாக்ஸுக்கு எனது கட்டாமல் இருந்தால் இன்கம் டாக்ஸுக்கு ஒரு முறைப்பாடை கொடுக்கலாம், உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு வேறொரு வேலை நடவடிக்கை டைரக்ட்லி செய்யலாம். பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்வு தஆலா சொல்லவில்லை. வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத, பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும், பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற நேரம் ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும் என்றால் செயற்பாடுகளை சொல்லலாம். பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கு, அப்படி என்றால் கண்ணூரை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற பொழுது என்ன தீங்கு ஏற்படலாம்? பொறாமைக்காரன் ஒரு சொத்தை காண்கிறான், எங்களது வாகனத்தை காண்கிறான், எங்களது வாழ்க்கையுடைய அழகை கண்டு ஒரு பிரமித்து பொறாமை அடைகின்றது, அந்த பொறாமையுடைய தீங்கை விட்டும். அல்லாஹ் முன்னால் சொல்கின்ற எல்லாம் அது போன்ற தீங்குகள் தான். அதிகாலையுடைய இறைவனை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் படைத்த அனைத்து தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், அந்தி படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, பொறாமைக்காரன் பொறாமை படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தெளிவாகவே திருமறை இந்த இடத்திலே கண்ணூரை ஏற்றுக்கொள்கிறது. மனிதன் அதாவது கண்ணூர் என்பது நீங்கள் பிராக்டிக்கலி புரிந்து கொள்வதால் எப்படி பேசுவார்கள், திடீரென ஒரு ஆச்சரியமான வசனத்தை எங்கள் சொத்துக்களிலே வெளிப்படுத்துவார்கள், அல்லது எங்கள் அழகிலே வெளிப்படுத்துவார்கள், அல்லது எங்கள் அறிவிலே வெளிப்படுத்துவார்கள், எங்கள சட ரீதியான அம்சங்களை வெளிப்படுத்துவார்கள், வித்தியாசமாக சொல்வார்கள் என்று சிலவங்க வந்து அடி மனசிலிருந்து ஏங்கிடுவாங்க, ஏங்கி எனது சில விஷயங்களை சொல்வார்கள். இதைத்தான் நாங்கள் கண்ணூர் என்று சொல்கிறோம். ஏங்குகின்ற பொழுது முழு உடலுடைய அந்த சக்தியும் சேர்ந்து வேலை செய்கிறது, அது அப்படியே பார்வையால் வெளியாகிறது. முழு உடலுடைய சக்தியும் சேர்ந்துதான் என்ன செய்கிறது, அது வெளியாகிறது கண்ணின் கண் மூலம். அந்த முழு உடலுடைய சக்தியும் சேர்ந்து கண் பார்வை மூலம் வெளியாகிறது. கண்ணுக்கு அல்ல அவ்வளவு பவரை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே பல தொலைக்காட்சிகளை காட்டினார்கள், உண்மையான செய்தி என்னது, ஒரு சிறுவன் அவருடைய கண்ணுடைய சக்தி எங்களை விட மிகவும் அதாவது அபரிமிதமானது. ஒரு கரண்டி எப்படி பார்த்துக் கொண்டிருக்க கரண்டி வளையும், மெஜிக் கிடையாது, அந்த கண்ணுடைய சக்தியை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. எல்லோருக்கும் கிடையாது, ஒரு அபரிமிதமான ஆற்றல் ஒருவரிலே கூடுதலாக கிடைத்து விடுகிறது. பார்த்து கொண்டிருக்க வளைகிறது, அதாவது பெரிய டவரிலே ஓடுகின்ற கிளாக், அதை பார்த்து கொண்டிருக்க ஊசி அப்படியே நிக்கிறது. இதை நாங்கள் நினைத்து விடக்கூட மெஜிக் காட்டுகிறான் என்று. கண்களுடைய சில பவரின் காரணமாக, ஒரு இருவருக்கு அப்படி கிடைக்கின்ற பவரின் காரணமாக அந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகளை நாங்கள் அபரிமிதமாக காண முடிகிறது. எங்களுக்கு அல்ல சாதாரணமாக படைத்திருக்கின்ற ஒன்றை இன்னொரு இடத்துல அசாதாரணமாக படைக்கிறான். பாம்புகளில் எத்தனையோ வகையான பாம்புகள், ஆயிரக்கணக்கான வகைகள், அதில் ஒரு சில பாம்புகள் எப்படி பார்வையை இங்கிருந்தே எங்களை பார்ப்பதன் மூலமே எங்கள் கண்களை பறித்துவிடும். கொத்துவதற்கு அவசியம் கிடையாது, எங்களை நோக்குவதன் மூலமே எங்களது பார்வைகளை அப்படியே கூடாக்கி விடக்கூடிய சக்தி இருக்கிறது என்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. கண்களுக்கு சில அபரிமிதமான சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதிலே சாதாரணமான சக்தியில் தான் இந்த கண்ணீர் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 5408வது ஹதீஸ், சஹீஹுல் புகாரியிலே 5408வது ஹதீஸ், அல் ஐனு ஹக்குன் வனஹா அனில் வஸ்மி, கண்ணூர் என்பது உண்மையானது, கண்ணூர் என்பது உண்மையானது. நபி அவர்கள் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அடையாளமிடுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள், அடையாளமிடுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். கண்ணூர் படாமிக்கிறது ஒரு குத்துன்னு போடுவாங்க, குத்து போட்டா கண்ணூர் படாதான், அதாவது இப்படி குத்துன்னு போட்டா கண்ணூர் படாது. இது போன்று ஆரம்ப காலகட்டங்களில் ஏதாவது காயப்படுத்துகின்ற வளமை இருந்திருக்கலாம், கண்ணூர் படாமல் இருப்பதற்காக உடலிலே காயப்படுத்து வசம் என்றால் காயப்படுத்தல், நபி அவர்கள் காயப்படுத்தலை தடை செய்தார்கள், பச்சை குத்துதலை தடை செய்தார்கள், கண்ணூர் உண்மை என்று சொன்னார்கள். இப்படி நாங்கள் என்னது, அதாவது கண்ணூர் என்று ஒன்று இருந்தாலும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னது, பெயிண்ட் அடிக்கிறது, பூசுறது, வெட்டுறது, இவைகள் எல்லாம் தடை என்பதற்கு இந்த ஹதீஸ்
எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 5408 சஹீஹுல் புகாரியில். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே, இதெல்லாம் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 2188வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது உண்மையானது. வலவுக்கான செய்யும் சாபக்கல் கதிர சபக்கத்துகள் ஐநு, அதாவது கண்ணூர் என்பது உண்மையானது, கதிரை முந்தக்கூடிய ஒன்றை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருப்பான் என்று சொன்னால் அது கண்ணூராக அல்ல இருந்திருக்கும். கதிரை வந்து முந்தக்கூடிய ஒன்றை அல்லாஹ் படைத்திருப்பான் என்று சொன்னால், ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று கூட நடப்பதற்குரிய நடக்க வைக்கக்கூடிய சக்தியை ஒன்றுக்கு கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அது கண்ணூராக இருந்திருக்கும். அல்லாஹ் அப்படி கொடுக்கல, அப்படி கொடுத்தா முதலா இருந்திருக்கும், கண்ணூர் தான் இருந்திருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நீங்கள் குளிக்கும்படி, அதாவது கழுவி தரும்படி கேட்கப்பட்டால், கண்ணூர் பட்டுட்டு உங்க வளமை ஒன்று இருந்துச்சு ஜாகிரிய காலத்தின் ஒரு வளமை, கண்ணூர் பட்டுட்டான்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, அதாவது உங்களோட மேல்நிலைக்கு உடுப்பெல்லாம் என்ன செய்யுங்க, கழுவித்தாங்க, உடலை கழுவித்தாங்க, மோத்த கழுவித்தாங்க, காலை கழுவித்தான்னு கேட்பாங்க. நபியர்கள் சொல்லுறாங்க அப்படி கேட்கப்பட்டா கழுவி கொடுங்கன்றாங்க. சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இஸ்னாது சஹியான சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அந்த மாதிரி கழுவி கேட்கப்பட்டால் கழுவி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சஹியான ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல வருகிறது 2188வது.